ரெண்டு மேட்ச் ஜெயிச்சோன்னு ஓவராக ஆட வேணாம், இது முடிவு இல்லை, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவோட முன்னாள் வீரரான பிரட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு. சரி வாங்க, அவர் அப்படி என்ன சொன்னாலும் சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நடந்துருக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸில் நம்ம இந்தியா வந்து 2-0 அப்படிங்கிற கணக்கில் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இன்னும் ரெண்டு மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலுமே இந்த சீரீஸ் வந்து ஈக்குவல் தாங்க பண்ண முடியும், வின் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி தாங்க பிரட்லியும் பேசியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் ஆஸ்திரேலியா டீம் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணல, பட் ஆனால் தேர்டு மேட்ச் அண்ட் ஃபோர்த் மேட்ச்சில் அப்படி வந்து இருக்க மாட்டாங்க. எங்கள் டீமில் நேத்தன் லைல் மற்றும் டாட் முர்ஃபி இவங்க ரெண்டு பேருமே செம்மையாக போலிங் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, டார் முஃபி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ என்னதான் போன மேட்ச் நாங்கள் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணாமல் தோத்து இருந்தாலுமே அது வந்து எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஸோ இப்போ தான் ரெண்டு பேருமே வந்து ஃபார்முக்கு வந்திருக்காங்க, கண்டிப்பாக தேர்ட் மேட்ச்சில் செம்மையாக இருக்கும் மேட்ச் பார்க்கவே. கண்டிப்பாக அடுத்து வர ரெண்டு மேட்ச்சுமே ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணி இந்த சீரீஸ் வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஓவராக ஆட வேணாம், இதுக்கு மேலே தான் ஒரிஜினல் மேட்சே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவோட முன்னாள் வீரரான பிரட்லி வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு.